சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? பாபா நினைவில் 1/5/2020 இன்று முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளை. தேகதாரிகள் கிட்ட இருந்து அன்பை நீக்குங்க, பற்றி நீக்குங்க. உடலற்ற அந்த ஒரு சிவத்தந்தையை மட்டும் நினைவு பண்ணிட்டு இருங்க. இப்போ தானாகவே கர்மேந்திரங்கள் குளிர்ச்சி அடைஞ்சிடும். ஸோ தேகதாரிகள் கிட்ட அன்பு போச்சுன்னா கர்மேந்திரங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. உங்கள் கட்டுப்பாட்டில் வரணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு அப்பாவுடைய நினைவில் மட்டும் இருங்க. கேள்வி: தேவதா தர்மத்தை சார்ந்த ஆத்மா தான் இது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பாபா சொல்கிறாரு, தேவதா தர்மத்து ஆத்மாக்கள் ரொம்ப ஈஸியாக இந்த கலியுகத்திலிருந்து விடுபட்டு இருப்பாங்க. வைராக்கியம் வந்துடும், கலியுகத்தின் கவர்ச்சியில் போய் விழுந்துட்டு கிடக்க மாட்டாங்க. எப்போவுமே எல்லையற்ற விஷயத்திலே அவங்களுடைய புத்தி சிக்கிட்டே இருக்கும். இல்லை, நாராயணன் ஆகணும், பாபாவோட குழந்தைனா, ஆத்மா நான். ஸோ இதுலேயே தான் அவங்களுடைய புத்தி இருக்குமே தவிர கலியுகத்து விஷயத்தில் இருக்காது. அது மட்டும் கிடையாது, தன்னை ஒரு தூய்மையான மலராக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? சிவாலயமாகிய பரந்தாமத்துக்கும் சிவாலயமாகிய சொர்க்கத்துக்கும் போகிறதுக்கு. ஏன்னா ரெண்டுமே சிவாலயம் தான். ஒன்று அவர் இருக்கிற இடம், இன்னொன்று அவர் உருவாக்கின இடம். ஸோ அது ரெண்டுத்துக்குமே தான் தூய மலர் ஆனால் தான் போக முடியும். அதனால் தன்னை தூய்மைப்படுத்திக்கக்கூடிய முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த விதமான அசுரகுணமும் இருக்காது. அது மட்டும் இல்லை, அசுரகுணம் பண்ணாமல் இருக்கிறனா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சார்ட்டும் வைப்பாங்க. இன்றைக்கி என்னென்ன அசுரகுணம்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு பாபா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்க, எதையும் மறைக்க மாட்டாங்க. இதுதான் தேவதா தர்மத்துடைய அடையாளம், தேவதா தர்மத்து ஆத்மாவுடைய அடையாளம். கலியுகத்தின் மீது வெறுப்பு, தூய்மை ஆகணுன்ற முயற்சி, அசுரகுணம் இருக்குதான்னு சார்ட் வச்சு செக் பண்ணுவாங்க. அப்பா கிட்ட உண்மையாக இருப்பாங்க, எதையும் மறைக்க மாட்டாங்க. பாடல்: அவர்கிட்டிருந்து நம்மளை பிரிக்கவும் முடியாது, எந்த துக்கமும் இருக்காது. ஸோ எந்த துக்கமும் நமக்கு இருக்க போகிறதும் இல்லை. அவர் கூடவே இருந்தால் துக்கம் கண்டிப்பாக இருக்காது தான் இல்லையா? ஓம் சாந்தி. இது எல்லையற்ற விஷயங்கள், எல்லைக்குட்பட்ட விஷயம் எல்லாம் நமக்கு இப்போ முடிஞ்சிடுச்சு. இந்த உலகத்தில் நிறைய பேரை நினச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள். நிறைய தேகதாரிகள் மேலே அன்பு இருக்குது. கிரிக்கெட் ஸ்டாரு, சினிமா ஸ்டாரு, இது அதுன்ட்டு, இது இல்லாமல் அப்பா, மாமா, சித்தப்பா, லவ்வு, ஒய்ஃபு, கணவன், குழந்தை, அப்படியே போயிட்டே இருக்குது. அவ்வளோ அன்பு மனிதர்களுக்கு. ஆனால் ஒரே ஒருத்தர் தான் உடலற்ற தந்தை. அவரைத்தான் பரமபிதா, பரமாத்மா, சிவன் சொல்கிறாங்க. நம்மளுடைய புத்தி அவர்கிட்ட மட்டும்தான் இணைஞ்சிருக்கணும். எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க. ஸோ பிராமண பூசாரிகளுக்கு சாப்பாடு கொடுக்குற, உணவு கொடுக்கறது எல்லாம் கலியுகத்தின் பழக்கம், பக்தி மார்க்கத்தின் பழக்கம். இப்போ நாம் இருக்கிறது சங்கமயுகத்தில் இருக்கிறோம். ஸோ அந்த பழக்கத்துக்கும் இங்கே இருக்கிற பழக்கத்தும் முற்றிலும் வித்தியாசமானது. அங்கே இருக்கிற எந்த பழக்கமும் இங்கே கிடையாது. இங்கே எந்த தேகதாரியும் நீங்கள் நினைக்கவே கூடாது. அந்த நிலை அடையிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த தேகதாரியும் மைண்டில் வரலனா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அந்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், அப்பா நினைவிலே இருக்கணும். ஸோ எந்த தேகதாரியும் ஞாபகம் வராமல் இருக்கிறது தான் கர்மாதீத நிலை. பாபஸ்வரர் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கடந்து போனவர்களையும் இப்போ இந்த கலியுகத்தில் இருக்கிறவங்களையும் மறந்துடுங்க. எல்லாத்தையும் மறங்க. இல்லை கடந்து போனவங்க அப்படின்னு அர்த்தம், சன்னியாசிகள், தேவதைகள், எல்லாத்தையும் மறக்கணும். அப்பா நான் அவ்வளோதான், வேறு எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. ஸோ அப்புறம் இங்கே இருக்கிற தலைவர்கள், உறவினர்கள், யாரும் ஞாபகம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் மறந்துடுங்க. முழு நாளும் எல்லோருக்கும் நான் எதை புரிய வைக்கிறதுன்ற விஷயத்தை பற்றி மட்டுமே உங்களுடைய புத்தி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும்.
எவ்வளோ சஃபர் பாருங்கள். இல்லை சேவை சேவை அந்த சேவை விஷயத்தையே சிந்திக்க சிந்திக்க அப்படி ஒரு போதையாக இருக்கும், வேறு எந்த ஞாபகமும் வராது. ஸோ முழு நாளும் இதே சிந்தனையில் இருங்க. எல்லோரையும் வர சொல்லுங்கள், வந்து இந்த உலகம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு கூப்பிட்டு புரிய வைங்க. ஸோ கடந்த காலம் அப்படின்னா ஆரம்பம் சத்தியுகமாக இருந்தது. அந்த டைம் சத்தியுகத்தை வைத்து தான் தொடங்குது, அதுதான் கடந்த காலம். நிகழ்காலம்னா இப்போ இருக்கிறது. ஸோ சத்தியுகத்திலிருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற விஷயத்தையும் நாம் புரிய வைக்கிறோம். எதிர்கால விஷயம் அப்படின்னா இனி நடக்க போகிறது. இது எதுவுமே உலகத்தில் யாருக்கும் தெரியாது, குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் நீங்கள் போஸ்டர் அடித்து ஓட்டுறீங்க, வாங்க இந்த எல்லையற்ற நாடகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. மனிதர்கள் எல்லைக்குட்பட்ட பொய்யான நாடகத்தை போட்டுட்ருக்குறாங்க, கற்பனை நாடகத்தை. நம்ம உண்மையாக நடந்த நாடகத்தை பற்றி புரிய வைக்கிறோம். ஒரு நாடகத்துடைய ஆசிரியர் வந்து அந்த எல்லைக்குட்பட்ட நாடகத்துடைய ஆசிரியர் வந்து ஒருத்தராக இருப்பார். ஆனால் அதில் அந்த காட்சி டிசைன் பண்ணுறது அதெல்லாம் வேற ஒருத்தவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்துடைய முழு ரகசியமும் நம்ம புத்தியில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற எதுவுமே இருக்க போகிறதில்ல, எல்லாம் அழிய போகுது. அதனால் நீங்கள் சத்தியுகத்துடைய அழகான காட்சிகளை உருவாக்கி அவங்களுக்கு புரிய வைங்க. இல்லையா சத்தியுகம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க புரிஞ்சுக்கோங்க, படமே போட்டு காட்டுறாங்களே அப்படின்ட்டு. அஜ்மீரில் அந்த துவாரகாவுடைய தங்க நகரத்துடைய மாடல் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம அதில் இருக்கிற காட்சிகளை கூட காட்சிகளை காப்பி அடித்து இப்படி தான் புது உலகம் இருக்கும் அப்படின்னு புரிய வைங்க. இந்த பழைய உலகமும் கண்டிப்பாக நெருப்பில் எரிய போகுது. இந்த உலகத்துடைய மேப்பு உங்கள் கிட்டே இருக்குது, அதேமாரி புது உலகத்துடைய மேப்பும் உங்கள் கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசித்து நல்ல நல்ல படத்தை உருவாக்குங்க. ஸோ புது உலகத்தையும் பழைய உலகத்தையும் வித்தியாசப்படுத்தி அழகழகான படத்தை உருவாக்குங்க. ஆனாலும் நம்ம என்ன தான் புரிய வச்சாலும் யார் புத்தியிலும் எதுவும் உட்காராத அளவுக்கு முழுக்க முழுக்க கல் புத்தியுடையவர்களாக ஆகிட்டாங்க. ஸோ சினிமாவுக்கு செட்டிங்ஸ் போடுறவங்களுடைய உதவியை வாங்கி நம்ம அழகழகாக சீன் கிரியேட் பண்ணி சத்தியுகத்தின் காட்சியை நல்ல காட்சியாக நம்ம காட்டலாம். அந்த மனிதர்கள் உங்களுக்கு நல்ல நல்ல ஐடியா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை எப்படியெல்லாம் பண்ணலான்னு பலவிதமான வழியும் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எடுத்து புரிய வைக்கணும். மனிதர்கள் வந்து ஸோ ஆக்சுவலாக விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட அப்படி தான், இதுதான் இப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னதுக்கப்புறம் அவங்களே கான்செப்ட்லாம் வேறு க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன புரிய வைக்கணுன்றதை மட்டும் சொல்லிட்டா போதும், அவங்க உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ அப்போ சொல்லுங்கள், சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத மனிதர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அற்புதமான காட்சிகளை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எந்த அளவுக்கு தாரணை பண்ணுறீங்கன்றதில் வரிசைக்கிரமம் இருக்குது. தேக உணர்வுடையவருடைய புத்தி தான் அழுக்கான புத்தின்னு சொல்லப்படுது. ஆத்மாபிமானியுடைய புத்தி வந்து மலர்களை போன்ற புத்தி அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாம் மலர்கள் ஆகிட்டு இருக்கிறோம். தேக உணர்வுடையவராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் முள்ளாகவே இருக்கிறீங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வெறுப்பு வருது அல்லது வைராக்கியம் வருது. நாம் எல்லையற்ற புத்தியுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். அதனால் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருக்குது. அப்படின்னு அர்த்தம் கலியுகத்தின் எந்த விஷயத்தின் மீதும் நமக்கு ஆர்வம் கிடையாது, ஈர்ப்பு கிடையாது. ஸோ ஏன்னா இந்த கலியுகம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, விபச்சார விடுதி. விபச்சார விடுதி யாருக்காவது பிடிக்குமா, வெறுப்பு வரும் இல்லையா. ஸோ அது மாதிரி பயங்கர வெறுப்பு வருது. நாம் சிவாலயத்துக்கு போகிறதுக்காக மலர்கள் ஆகிறோம். ஸோ மலர்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது எதுக்கு, நாம் மலர்களாகி அவருடைய அவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோம். அவருக்கு நம்மளை அர்ப்பணித்தா தான் நம்ம மலராகவே ஆக முடியும். அப்படி ஆகி அவருடைய சிவாலயமாகிய சொர்க்கத்துக்கு போகிறோம்.
உங்களில் இந்த மாதிரி யாராவது மலர் ஆகிட்டு இருக்கும்போதே மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்குள்ள பூதம் பூந்துடுச்சு, விகார பூதம் பூந்துடுச்சு அப்படின்ட்டு. ஒருவேளை ஒரு வீட்டில் இருக்கும் கணவன் வந்து அன்னப்பறவையாகி ஆனால் அவங்களுடைய மனைவிக்கு வந்து எதுவுமே புரியல அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் வரும். அவன் வந்து நிறைய பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் ஜென்ரல் இடையில் கமெண்ட் போட்டிருப்பார், அவர் கிறிஸ்டின்னு விகாரத்தை விட்டுடலான்னு அவங்க மனைவிகிட்ட சொன்னோடனே அவங்க பைபிளை எடுத்து காட்டுறாங்களாம், எதுக்கு நீ கல்யாணம் பண்ண அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைப்பிச்சிட்டு இருக்கிறார். ஸோ அதுதான். ஸோ மனைவி மட்டும் மாறலனாலும் பிரச்சனை, கனவு மட்டும் மாறலனாலும் பிரச்சனை. ஆக்சுவலாக கணவன் மாறுறதை விட மனைவி மாறலை அப்படின்னா ரொம்பவே பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கணவன்மார்கள் கூட நிறைய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வெறும் மாத்தாசு மட்டும் அனுப்புவாங்க, பட் மனைவி மாறலைன்னா பெரும்பாலும் மனைவி மாறிடுவாங்க, மாறலைன்னா பிரச்சனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனைவியுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவங்க நம்ம தர்மத்தை சார்ந்தவங்க இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா எல்லோரும் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. இல்லை, தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்னால் இங்கே கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் நிறைய இந்த மாதிரி தவறான நடத்தைகள் வருது பாபாவுக்கு, அதை பற்றி செய்தி வருது, இவங்களுக்கு இந்த அசுர குணம் வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பாபா தினம் தினம் சொல்கிறாரு, தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரவில் உங்கள் சார்ட்டு பாருங்கள், உங்களை நாள் ஃபுல்லாக உங்களுடைய நடத்தை எப்படி இருந்துச்சுன்னு சார்ட்டு பாருங்கள். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னென்ன பண்ணோன்றதை அப்படியே எழுதிட்டு வந்தால் போதும். ஸோ அதில் குறிப்பாக நடத்தை, யார்கிட்ட எப்படி பேசணும், ஆத்ம உணர்வில் தான் பேசணுமா, அது எழுதணும். ஸோ அப்போ எந்த அசுர குணமும் பண்ணலை தானே, நேரத்தை வீணாக்கலை தானே, எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். எந்த தவறான காரியமும் பண்ணலை தானே அப்படின்னு செக் பண்ணுங்கள். கோபப்பட்டீங்களா, இச்சையாக பார்த்தீங்களா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். பாபா சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை தவறுகளையும் பாபா கிட்டே சொல்லுங்கள். உங்களில் யாராவது மிகப்பெரிய தவறு பண்ணுறீங்க அப்படின்னா அப்பா கிட்ட சொல்கிறதுக்கே, இந்த ஆன்மீக மருத்துவர்கிட்ட சொல்கிறதுக்கே வெக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய மரியாதையெல்லாம் போயிடும். பாபா சொல்கிறாரு, அப்படி நீங்கள் ஆன்மீக மருத்துவர்கிட்ட சொல்லனா இன்னுமே உங்களுக்கு நஷ்டம். இல்லை டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் உண்மையை மறைக்கக்கூடாதுன்னுவாங்க இல்லையா. ஸோ அப்படி மறைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு காமத்தில் போய் ஏதோ தவறான நோய் வந்துடுச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட எங்கே சொல்கிறது, கூச்சப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லாமல் மறைச்சாங்கன்னா என்ன ஆகும்? அவர் ஏதோ சாதாரண நோய்க்குன்னு மாத்திரை எழுதி கொடுத்துட்ருப்பார். ஸோ அதனால் என்ன ஆகும்? நோய் அதிகமாக தான் ஆகும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், இங்கே பாபா கிட்டே எதையும் மறைக்கக்கூடாது, அப்படி மறைக்கிறீங்கன்னா இன்னுமே இழந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ மாயா என் பாபா கிட்டே மறைச்சிங்கன்னா மாயா இன்னும் சக்திசாலியாகி பயங்கரமாக அரையும், அரைஞ்சால் பல்லெல்லாம் செதறிடுன்னுவாங்களே அந்த மாதிரி மாயா அரைஞ்சால் என்னாகும்? உண்மையே இல்லாத அளவுக்கு அழிஞ்சிடுது. உங்ககிட்ட கொஞ்சம் கூட சத்தியம் இல்லாத மாதிரி உங்களை மொத்தமாக அழிச்சிடுது. அந்த மாதிரி பயங்கர சக்திசாலியானது மாயா. அப்படி இருக்கும்போது பாபா மட்டும் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஐந்து விகாரத்தை வெல்ல முடியலன்னா இல்லை விகாரத்தை வெல்லணும், அதுக்கு என்ன லட்சியம் வைக்கணும், அவ்வளோதான். வெல்ல முடியாதது கிடையாது, வென்றே தீர்வேன், இந்த விகாரத்தை விட்டே தீர்வேன் அப்படின்னு திடமான எண்ணம் வைக்கணும். நீங்கள் திடமான எண்ணம் வைக்கல, அலட்சியமாக இருந்தால் அதுக்கு பாபா என்ன பண்ண முடியும்? பாபா சொல்றார், நான் கருணை நிரம்பியவன், காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன், என்னைத்தான் பதித்த பாவனாக வந்து தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்டீங்க. ஸோ பதித்த பாவன், மகா காலன், இது எல்லாமே என்னுடைய பெயர்கள் தான். நான் தான் கருணை நிரம்பிய பாகமும் பண்ணுறேன், மகாகாலனுடைய பாகமும் பண்ணுறேன் இல்லையா. மரணம், மரணத்தை கொடுப்பதும் நான் தான், ஆத்மா மீது கருணை கொண்டு உங்களை கரையேற்றுவதும் நான் தான், முள்ளிலிருந்து உங்களை மலராக்குவதும் நான் தான். அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும், அப்படிப்பட்ட தந்தை கிடச்சிட்டாரு, நான் முள்ளிலிருந்து மலராகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷம் இருக்கணும். அமர்நாத் தந்தை, அதாவது அழிவற்ற தந்தை சொல்கிறாரு, நீங்கள் தான் பார்வதி தேவிகள், என் ஒருவனையே நினைவு பண்ணுங்கள், பிறகு நீங்கள்
அமரலோகத்துக்கு போயிடுவீங்க, மரணமே இல்லாத அந்த உலகம் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, உங்களுடைய பாவம் எல்லாம் அழிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, என்னை நினைவு பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம். மீனாட்சி திருக்கல்யாணத்தில் பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே தாலியை பிரித்து கட்டுவாங்க, எல்லா பொண்ணுங்களும் சிவன் பார்வதிக்கு தாலி கட்டும்போது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், நாம் சிவனுக்கு சிவன் கட்டுறதா நினைத்து நாம் கட்டிக்கிறோம், ஆனால் அது அவங்க தெரியாமலே பண்ணுறாங்க. உங்களுடைய பாவங்கள் தீர்த்த யாத்திரைக்கு போகிறதுனாலலாம் அழியாது இல்லையா, இமயமலைக்கு போகிறதுனாலையோ, திருவண்ணாமலைக்கு போகிறதுனாலையோ, ஹஜ் யாத்திரைக்கு போகிறதுனாலையோ, ஜெருசலம் போகிறதுனாலையோ, எங்கே போனாலும் பாவம் அழியாது. அது எல்லாமே பக்தி மார்க்கத்துடைய யாத்திரைகள். நிறைய மனிதர்கள் உங்களுக்கு கேட்குறாங்க, சரி இவ்வளோ செலவு பண்ணி கண்காட்சி வைக்கிறீங்களோ உங்களுக்கு எப்படி காசு வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் யாருமே பாபாவுக்கு கேட்குறாங்கன்னு சொன்னீங்களே, நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிறார். இப்போ உண்மையான பதில் என்ன, அது இத்தனை பிராமண குழந்தைங்க இருக்கிறோம், அப்போ இந்த செலவு எங்களால் பார்த்துக்க முடியாதா இல்லையா, இத்தனை பேர் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே எவ்வளோ ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு கண்காட்சியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 20-100 வரைக்கும் இருப்பாங்க, அதாவது சின்ன கண்காட்சினா, பெருசுனா இன்னும் அதிகமாகவே இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க போட்டாலே எவ்வளோ ஆச்சு, இது இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க கிளாஸில் அப்படின்னு நம்ம சொல்லணும். நாம் ஸ்ரீமத் படி எங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம் பாபாவுடைய வழிபடி. ஸோ நாங்கள் ஸ்தாபனை பண்ணுற அந்த ராஜ்யத்தை நாங்களே தான் போய் ஆட்சி செய்வோம், ஆளுவோம். நாம் இப்போ ராஜயோக கற்றுக்கிறோம். ஸோ பாபா கிட்டேருந்து ராஜயோகம் படிக்கிறோம், அதனால் இந்த செலவை நாங்களே பார்த்துக்குவோம். சிவபாபாவோ அனைவருக்கும் ஞான ரத்தினங்களை தானம் பண்ணுறார், அழிவற்ற ஞான ரத்தினங்களை. அந்த ஞான ரத்தினங்களின் மூலமாக தான் நாம் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக, தூய்மையான ராஜாக்களாக மாறுறோம். ஸோ இதை படிக்கிற குழந்தைங்களே இந்த செலவையெல்லாம் பார்த்துக்குவோம். நீங்களே தான் உங்களுடைய செலவை பார்த்துக்கிறீங்களே தவிர நீங்கள் யார்கிட்டையும் பிச்சை எடுக்கவோ டொனேஷனோ கேட்கறது இல்லை அப்படின்னு புரிய வைங்க இல்லையா. எங்கேயுமே டொனேஷன் எதுவுமே வாங்குறதில்ல, நாங்களே தான் பார்த்துக்குறோம். இருந்தாலும் குழந்தைங்க இந்த கேள்வி கேட்டாங்கன்னு மட்டும்தான் எழுதுகிறாங்க, பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்களே தவிர இவங்க என்ன பதில் எழுதுகிறாங்கன்னு சொல்லவே இல்லை. அதனால்தான் பாபா சொல்லியிருக்கிறாரு, சாயங்கால நேரத்தில் சார்ட்டை செக் பண்ணுங்க, முழு நாளும் எவ்வளவு சேவை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா, அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் திடீர்னு எடுத்து செக் பண்ணுவார், அந்த டிக்கெட்டு எடுத்து என்ன செக் பண்ணுவாரோ தெரில, எவ்வளோ டிக்கெட்டு போச்சு ஏதோ செக் பண்ணுவார் இப்போ இருக்கு, நான் யாராவது டிக்கெட் வாங்கல. அது அதேமாதிரி நம்மளும் செக் பண்ணணும், ஒரு மணி நேரமும் நான் எப்படி செலவு பண்ணியிருக்கிறோம், அல்லது எப்படி போச்சுனே தெரியலையா, அப்படி இருந்துடக்கூடாது இல்லை, செக் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கண்காட்சிக்கு வர்றவங்க பிரஜையாக மாறிடுவாங்க, ரொம்ப கம்மியானவங்க தான் உயர்ந்த பதவியை அடைவாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியான ராஜாக்களும் கம்மியான பணக்காரங்களும் தான் இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான பணக்காரங்களும் ரொம்ப ரொம்ப கம்மியான ராஜாக்களும் தான் இருப்பாங்க, மற்றவர்களெல்லாம் பிரஜைகள் தான் இருப்பாங்க. அதுலேயும் ஏழைகள் ரொம்ப இருப்பாங்க, ஏழைகளாக தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் அங்கே எல்லாம் இருக்கும், பட் இருந்தாலும் காசு கம்பேர் பண்ணும்போது ஏழை. எப்படி வந்து இங்கே பணக்காரங்க கம்மியாக, ஆட்சி செய்கிறவங்க கம்மியாக, ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் தேவதைகள் உலகத்துலேயும் பணக்காரங்க கம்மியாகவும் ஏழைகள் அதிகமாகவும் தான் இருப்பாங்க. ஸோ பணக்காரனாகிறதுக்கு ராஜாவாகிறதுக்கு தான் கடுமையான முயற்சி பண்ணணும். இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ராஜ்யத்தில் வரிசைக்கிரமமாக எல்லாருமே தேவைப்படுறாங்க. சுயம் தந்தையே வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுத்து ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. தேவதா தர்மம் தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. பாபா சொல்கிறாரு, நான் மீண்டும் அதை ஸ்தாபனை பண்ணுறேன், ஆதியிலிருந்த ஆதி சநாதன தேவி தேவதா தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை பண்ணுறேன். ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நல்ல நல்ல படம் தேவை. எப்போ நீங்கள் பாபா முரளியை கேட்குறீங்களோ
அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க, நாளுக்கு நாள் அதில் மாற்றம் கொண்டுட்டு வருவீங்க, நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதேமாரி உங்களுடைய ஸ்திதியையும் செக் பண்ணுங்கள். ஸோ அதுவும் நாளுக்கு நாள் எப்படி கரெக்டாகிட்டு இருக்குது, சீர்திருந்தி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். மாற்றம் வந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். பாபா வந்து நம்மளை அழுக்கிலிருந்து காப்பாற்றுறார், சாக்கடையிலிருந்து வெளியில் எடுக்கிறார். எந்த அளவுக்கு மற்றவர்களும் சாக்கடையிலிருந்து வெளியில் எடுக்கக்கூடிய சேவை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. குழந்தைகளாகி நீங்கள் ஒருவருக்கொருவர் பால் பாயாசம் மாதிரி இனிமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். பாபா நம்மளை ஸோ உண்மையிலே சத்தியுகத்தில் இருக்கிறத விட உயர்ந்தவர்களாக இங்கே நம்மளை மாற்றுறார் பாபா. ஸோ அதனால் தான் பிராமணர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள்னு சொல்லப்படுது. சுயம் கடவுள் தந்தையாகி நமக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறார். அப்போ மாணவர்களாகிய நீங்கள் கடவுளுடைய ஞானத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த அது எவ்வளோ அதிசயமான ஞானம். அந்த ஞானத்தின் அதிசயத்தை உங்களுடைய குணத்தில் வெளிப்படுத்த வேண்டாமா? இல்லை இந்த ஞானம் என்னை இப்படி பக்குவப்படுத்தியிருக்குன்னு அந்த அதிசயத்தை காட்டணும் இல்லை? அப்போ தான் பாபாவும் தன்னை உங்ககிட்ட அர்ப்பணிப்பார், அவருடைய ஆஸ்திக்கு அதிகாரியாக உங்களை ஆக்குவார். அப்போ அவர் சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கணும், நம்மளுடைய குணத்தை மாற்றணும். இப்போ பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் இதயத்தில் வரணும். எந்த நேரமும் பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை பண்ணணும். இல்லை நமக்கு யாராவது துக்கம் கொடுத்தா கூட இது நரகம். ஸோ அவங்களுக்கு நம்ம சுகத்தை கொடுக்க கொடுக்க தான் இதை நாம் சொர்க்கமாக மாற்றிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ அவங்களுக்கு திருப்பி துக்கம் கொடுத்தா கூட நாம் அவசேவை பண்ணுறோம், சொர்க்கமாக்குறதுக்கு பதில் மீண்டும் மீண்டும் நரகமாக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாபா சேவையிலே உடல் பொருள் ஆவி எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் ஈடுபடுத்தணும். மற்றபடி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ சம்பாதிக்கிறதுக்காக அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் உங்களுடைய சுய முன்னேற்றத்தை பற்றி முதல்ல யோசிங்க. இது ரொம்ப ஈஸியும் கூட. மனிதர்கள் எதை வேணாலும் பண்ண முடியும். அதேமாதிரி நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே மிக உயர்ந்த பதவி அடையணும். அதனால் தினம் தினம் சார்ட் எழுதுங்க. உங்களுடைய நாள் ஃபுல்லாக இருக்கிற நஷ்டம் லாபம் நஷ்டம் கணக்கை எழுதுங்க, அதை செக் பண்ணுங்க. அதுதான் சார்ட்டு. ஒருவேளை நீங்கள் ரெகுலராக சார்ட்டு எழுதலை அப்படின்னா உங்களை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் அப்பா சொல்கிறதே கேட்கல. தினம் தினம் நீங்கள் யாருக்காவது துக்கம் கொடுத்தீங்களான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா நாம் இங்கே அடைய வேண்டிய பதவியும் மிக உயர்ந்தது, அடைய போக வருமானமும் ரொம்ப ரொம்ப அதிகமானது உயர்ந்தது. ஸோ சார்ட் எழுதினாதான் நம்ம மாறுறது ஈஸியாக இருக்கும், இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். பதவி உயர்ந்த பதவி வருமானம் அதிகமாக இருக்குதுன்னா முயற்சியும் அதுக்கேற்ப பண்ணணும்ல. அப்படி அலட்சியமாக விட்டிங்கன்னா என்ன ஆகும்? கதற வேண்டியதாக இருக்கும். இது ஓட்டப்பந்தயம், 33 கோடி பேர் ஓடுறாங்க இந்த பந்தயத்தில். ஸோ இதில் லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க, மற்றவர்கள் ஏழையாகிட்டு இருக்கிறாங்க. இது ஈஸ்வரிய ஓட்டப்பந்தயம். இது ஸ்தூலமாக ஓட வேண்டியது கிடையாது. ஸ்தூலமாக ஓடணுன்னா தான் நான் வயசானவன் ஓட முடியாது, குழந்தை ஓட முடியாதுன்னு சொல்லுவீங்க. இங்கே ஜஸ்ட்டு நம்ம அன்பான அப்பாவை புத்தினால் நினைக்கணும். எப்போ நினைப்பீங்க? அன்பு இருந்தால் நினைப்பீங்க. ஸோ அன்புக்கு தான் இங்கே மார்க்கு. ஸோ அன்பாக நினைக்கணும். ஸோ நினைக்க நினைக்க தான் அன்பும் வரும், அதுவும் இருக்குது. இதில் அப்பாவை நினச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா உடனே பாபா கிட்ட சொல்லணும், பாபா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக இந்த தப்பு பண்ணிட்டேன்னு உடனே சொல்கிறேங்க. ஏன்னா தப்பா சரியா அப்படின்னு பகுத்தறியக்கூடிய புத்தியை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் எந்த விதமான தப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தெரியாது இதெல்லாம் தப்புன்ட்டு, ஆனால் இப்போ நமக்கு தெரியும் இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு. அதனால் எந்த தப்பும் பண்ணாதீங்க. ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாபாவுக்கு பச்சாதாபப்படணும், பாபா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதோடைய நினைவாக கிறிஸ்தவர்கள் பண்ணுறாங்க இல்லையா, மன்றாடுகிறோம் ஆண்டவரேன்னுவாங்க. ஆனால் அவங்க தப்பு பண்ணாமலே கம்பல்சரி அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடையும் போகும்போது ஒரு சில சர்ச்சில் அப்படி முட்டி போட்டுட்டு பண்ணுவாங்க.
ஏன்னா உங்களுக்கு என்ன தப்புன்னே தெரியாது, அப்புறம் எதுக்காக மன்றாடுவாங்க இல்லையா? ஏன்னா நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு தான் பாபா இங்கே உட்காந்துட்டுருக்கிறார். என்ன தப்பு பண்ணாலும் உடனடியாக பாபாகிட்ட சொல்லுங்கள், பாபாவுக்கு லெட்டர் எழுதுங்க. எட்ட இருந்தீங்கன்னா, பாபா நான் இந்த தப்பான காரியம் பண்ணிட்டேன் அப்படி நீங்கள் பாபாகிட்ட சொன்னாலே பாதி மன்னிக்கப்பட்டுடும். ஆனால் அதுக்காக நான் ஸோ அது நீங்கள் சொன்னதுனால பாதி மன்னிக்கப்பட்டது தவிர, பாபா வந்து தனிப்பட்ட கருணை யார் மேலேயும் வைக்கிறது கிடையாது. நீங்களே தான் உங்களை சீர்திருத்திக்கணும். ஸோ பாபா கிட்டே சொல்லும்போது நம்ம பாபா கிட்டே ஓப்பனாக சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தப்பு பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதிலே பாவம் செய்யக்கூடிய உந்துதல் குறைஞ்சிடும் அல்லது முடிஞ்சிடும். ஸோ அதுதான் பாதி பாவம் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாபாவை நினைத்து தான் நீங்கள் பாவத்தை அழிக்கணும். உங்கள் பாவம் அப்போ தான் அழியும். யோக பலத்தின் மூலமாக கடந்த கால தவறுகள் அனைத்தும் அழிக்கப்படணும், அனைத்தையும் மறக்கணும். பாபாவுடையவர் ஆன பிறகு அவருடைய பேரை கெடுக்கக்கூடாது, நிந்தனை பண்ணக்கூடாது. சத்குருவை நிந்தனை பண்ணுறவங்க உயர்ந்த பதவியை அடைய முடியாது. நமக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்குது, அப்போ நம்ம சத்குருவை நிந்தனை பண்ணக்கூடாது, அவர் பேருக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. மற்றபடி மற்ற குருமார்கள்கிட்டருந்து யாருக்கும் ராஜபதவி கிடைக்கிறது கிடையாது. நமக்கு தெளிவாக லட்சியம் நோக்கம் இருக்குது, லக்ஷ்மி நாராயணன் ஆகணும்ட்டு. பக்தி மார்க்கத்தில் எந்த விதமான லட்சியமும் கிடையாது. அப்படியே லட்சியம் இருந்தாலும் அது தற்காலிக சந்தோஷம், தற்காலிகமான லட்சியம். என்னது காட்சி பார்க்குறது, அந்த மாதிரி லட்சியம்தான் இருக்கும். ஸோ 21 பிறவிக்கான சதாகால சந்தோஷத்துக்கும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அற்பகால சந்தோஷத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தால் கூட சந்தோஷம் மட்டும் இருக்காது, கூடவே அளவற்ற துக்கமும் இருக்கும். உதாரணத்துக்கு ஆஸ்பத்திரி கட்டுறார் ஒருத்தர்னா கண்டிப்பாக அடுத்த பிறவியில் வந்து அவருக்கு நோய் வராது. ஆனால் அதுக்காக அவர் நல்லா படிப்பு வரும்லாம் சொல்ல முடியாது. படிக்க முடியாமல் இருக்கும், செல்வம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஆரோக்கியம் மட்டும் இருக்கும், ஏன்னா ஆஸ்பத்திரி கட்டி மற்றவர்களுடைய நோயை குணப்படுத்துனதுனால. மற்றபடி செல்வம் இருக்காது, படிப்பு இருக்காது. ஒருவேளை எல்லாமே வேணால் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த ஞானமே இல்லாமல் அது எப்படி பண்ணுவாங்க இல்லையா? அதேமாதிரி ஒருத்தர் தர்மசாலை கட்டுறாரு அப்படின்னா அடுத்த பிறவியில் சொந்த வீட்டோட அல்லது மாளிகையோட பிறக்கலாம். ஆனால் ஆரோக்கியமாக இருப்பார் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது இல்லை, ஆரோக்கியமாக இருக்க மாட்டார். ஸோ அப்போ ஆரோக்கியமாக இருக்குன்னா ஆஸ்பத்திரி கட்டணும், சொந்த வீடு வேணால் தர்மசாலை கட்டணும், இந்த மாதிரி இவ்வளவும் பண்ணணும். ஆனால் நம்ம இங்கே ஜஸ்ட் ஞானத்தை மட்டும் கொடுக்குறோம், 21 பிறவிக்கு எல்லாமே கிடைக்குது. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பாபா எவ்வளோ புரிய வச்சாலும் ஒரு சில குழந்தைங்க மட்டும்தான் இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறாங்க. மற்றவர்களுக்கு எதுவுமே புரியாமல் இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், தினமும் சார்ட் எழுதுங்க, இன்றைக்கி நான் என்ன பாவம் பண்ணேன்னு எழுதுங்க, இந்தந்த விஷயத்தில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு எழுதுங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு பதிலும் நமக்கே தெரிஞ்சிடும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் பாபா வந்து ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் சொன்னீங்க இதில் இதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் பாபுன்னு சொன்னால் பாபா அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆலோசனை கொடுப்பார். நாம் இப்போ சொர்க்கத்துக்கு போகிறோன்னு தெரியும் தானே, ஆனால் உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அந்த மாதிரி அதிகரிக்கலையே. அப்போ அந்த உணர்வில் இருக்கிறோம், நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கேன், சொர்க்கத்துக்கு போகிறதுல வர தடை அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் விலகிடுவீங்க. ஏன்னா ஒரு தடை வருது அப்படின்னா அந்த தடையோடு முட்டி மோதிட்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய நேரம் வீணாகும். ஆனால் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், நேரத்துக்கு போகணும் நம்ம இஷ்டத்துக்கு கிடையாது, எந்த நேரம் வேணாலும் விசில் அடிச்சிடுவார், அதுக்குள்ளே போய் சேரணும். அப்போ ஒரு வினாடியும் நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அப்போ இன்னொன்று போகிறது சொர்க்கத்துக்கு, அப்போ சந்தோஷம் தானே இருக்கணும். மற்றபடி மாயா இப்படி இப்படி வாழாட்டும், நம்ம பாட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி அசைஞ்சு கொடுத்து போயிடணும், சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. பாபா பாருங்க, பிரம்மா பாபாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. நான் வயசானவன், இந்த உடலை விட்டுட்டு இளவரசன் ஆக போகிறேன் அப்படின்னு சந்தோஷம் இருக்குதான் பிரம்மா பாபாவுக்கு. நீங்களும் தானே படிக்கிறீங்க, அப்போ
அவரை மாதிரி உங்களுக்கும் சந்தோஷத்தின் அளவு அதிகமாகணுமே. நீங்களும் அதே இளவரசன் ஆகிறதுக்கு தானே படிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அப்பாவை நினைக்கிறது கூட இல்லை, அப்புறம் எப்படி சந்தோஷம் வரும்? இல்லை இவ்வளோ நேரம் நான் நினச்சிருக்கிறேன் அப்படின்னா சொர்க்கத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறேன்ற ஆனந்தம் இருக்கும். நினைக்கவே இல்லையே. பாபா எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார். இந்த ஞானம் படிக்கிறது ரொம்ப ஈஸி, அதே நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படிக்கிறீங்க அல்லது வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லையா? இங்கிலீஷ் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே படிக்க வச்சுட்டதுனால தான் முடியுது, இல்லாட்டினா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஞானமும் ரொம்ப ஈஸி, அவங்கவுங்க தாய்மொழியிலே படிக்கிறோம். இந்த ஆன்மீக படிப்பின் மூலமாக தான் நம்ம குளிர்ச்சி அடைகிறோம். கர்மேந்திரியம் சஞ்சலம் அடையாமல் இருக்கிறது தான் குளிர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்கிறது. அதாவது எந்த விகாரமும் இல்லாமல் கண் அதிர்ஷ்டத்துக்கு போகாமல் அப்படி இருக்கிறது. ஸோ இந்த ஆன்மீக படிப்பின் மூலமாக தான் அமைதி அடைகிறீங்க. இங்கே ஜஸ்ட் நீங்கள் அப்பாவை நினச்சிட்டே இருக்கணும், அவ்வளோதான் உங்கள் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைஞ்சிடும். எல்லோருக்கும் உடல் இருக்குது இல்லையா? சிவபாபாவுக்கு மட்டும்தான் உடல் கிடையாது, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உடல் இருக்குது. ஆனால் உங்களுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்? அவருடைய கர்மேந்திரங்கள் அவருடைய முழு கட்டுப்பாட்டில் குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் உங்களுடைய கர்மேந்திரங்கள் அதிர்ஷ்டத்துக்கு போயிட்டு இருக்குது, உங்களை அடிமையாக்கி வச்சுருக்குது. ஸோ ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மகிமை ஏன்? ஏன்னா அவர் கர்மேந்திரங்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்ததுனால தான் அவருக்கு மகிமை. ஆனால் அவருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்காது, அவருடைய துணை உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் சத்தியுகத்திலெல்லாம் இருக்கிறாரு. அப்போ அவருடைய அவரை அந்த மாதிரி கர்மேந்திரங்களை குளிர்ச்சிப்படுத்தினது யார்? அவருடைய கர்மேந்திரங்களை நமக்கு தெரியும். அதுக்கு முன் ஜென்மத்தில் சிவபாபா ஞானத்தை குறித்து அவருடைய கர்மேந்திரங்களை குளிர்ச்சிப்படுத்தினார். ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் தாரணை பண்ணணும், இந்த குணத்தையெல்லாம் நீங்கள் தாரணை பண்ணணும். எதற்காகவும் சண்டை போடக்கூடாது, உண்மையைத்தான் பாபா கிட்டே சொல்லணும். பாபா கிட்டே போய் சொன்னீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. பாபா சொல்கிற எல்லாத்தையும் சொல்கிறார் குழந்தைங்களுக்கு இல்லையா? பாபா எதையாவது மறைக்கிறாரா? அவரை பற்றியும் சொல்கிறாரு. கடவுள் எது நினச்சாலும் முடியும் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்து வச்சத அப்படியெல்லாம் கிடையாதுன்னு வந்து சொல்கிறார் இல்லையா? அந்த கடவுளுடைய பிம்பத்தையே உடைக்கிறார். நீங்கள் ஏன் உடைக்க மாட்டுறீங்க? நீங்கள் ஏன் பாபா கிட்டே எதுவும் சொல்ல மாட்டுறீங்க? ஸோ நல்ல நல்ல போஸ்டர் உருவாக்குங்க, அப்பாவுடைய செய்தியை மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி. ஸோ அந்த போஸ்டரை வந்து மனிதர்கள் பார்த்தாலே வா இவ்வளோ சூப்பராக இருக்குதே, இன்னும் நம்ம நேரடியாக போய் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறையா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அற்புதமான போஸ்டரை உருவாக்குங்க. அதேமாதிரி இதை புரிய வைக்கிறவங்களும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும், எப்படி சேவை செய்யணும்னு கற்றுக்கணும். நல்ல நல்ல ஆசிரியர்கள், மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேவை, சேவைக்கு தேவை. யார் வந்து தங்களை மாதிரியே மற்றவர்களையும் தயார்படுத்துகிறாங்களோ அவங்க தான் நல்ல டீச்சர்னு சொல்ல முடியும், அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. ஸோ குழந்தைத்தனமான புத்தி இருக்கக்கூடாது. இங்கே குழந்தையாக இருந்தால் உங்களை கடத்திட்டு போயிடுவாங்க, ஏன்னா இது ராவண ராஜ்யம் இல்லையா? புத்திசாலியாக இருக்கணும், பாபா கிட்டே மட்டும்தான் நம்ம குழந்தையாக இருக்கணும். ஸோ சென்டரை பாதுகாக்கக்கூடிய நல்ல திறமையான ஆசிரியர்களை உருவாக்குங்க. நல்லது. ஸோ குழந்தைத்தனமாக இருந்தால் மாயா கடத்திட்டு போயிடும். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறேன். தாரணைக்கான முக்கிய சாரம், பாபா கொடுக்குற இந்த அற்புதமான ஞானத்தின் அற்புதத்தை உங்களுடைய குணத்தை மாற்றி பாபாவுக்கு காட்டுங்க. இந்த பாரதத்தை சொர்க்கமாக்குற இந்த ஆன்மீக வியாபாரத்திலே பிஸியாக இருங்க. அதிலும் முதல்ல உங்களுடைய சுய முன்னேற்றம் அது உங்கள் சிந்தனையில் இருக்கணும் இல்லையா? சேவை செய்கிறதுலே பாபாவை நினைக்காமல் விட்டுறக்கூடாது. சுய முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். ஒருவரோடு ஒருவர் பால் பாயசம் மாதிரி இனிமையாக இருக்கணும். என்ன தப்பு நடந்தாலும் உடனடியாக பாபாட்ட சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், பச்சாதாபப்படணும், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. அப்போ தான் உங்களை நீங்கள் சீர்திருத்திக்க முடியும். ஸோ பாபா இதில் யார் மேலேயும் கருணைப்பட மாட்டார், நீங்களே உங்களை திருத்திக்கணும். ஸோ பாபா நினைவில் இருந்து உங்களுடைய பாவத்தை அழிச்சிடணும். யா பாபா பேர் கேடுற மாதிரி எந்த விதமான காரியமும் பண்ணாதீங்க.
வரதானம். அனைவரின் சுப விருப்பங்களையும் உங்களுடைய சக்திசாலியான நிலையின் மூலம் நிறைவேற்றக்கூடிய மகாதானியாகுங்கள். மகாதானி அப்படின்னா இடைவிடாமல் தானம் பண்ணுறவங்க, குறிப்பாக மனசா சேவை சுப எண்ணங்கள் மூலமாக இடைவிடாத மற்றவர்களுக்கு கொடுக்குறவங்க. இறுதியில் வர ஆத்மாக்கள் கொஞ்சத்திலேயே திருப்தி அடைஞ்சிடுவாங்க, கொஞ்சம் அடைஞ்சாலே போதுன்ட்டு. ஏன்னா அவங்க பாகமே அப்படி தான், கொஞ்சோண்டு எடுக்கிற பாகம் தான். ஸோ அதனால் அவங்களுடைய பாவனைக்கான பலனை அடையட்டும், யாருமே வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணும், அனைத்து சக்திகளாலும் நிரம்பியவராகுங்க. உங்களுடைய சம்பூர்ண நிலையில் வள்ளல் நிலையில் நிலைச்சிருக்கும் பொழுது தான் நீங்கள் மகாதானம் பண்ணி, அதாவது உங்களுடைய சுப விருப்பங்களை, அதாவது சுபமான எண்ணங்களை அவங்க மேலே வைக்கிறது, அந்த அதை தானம் பண்ணுறது, அந்த விருப்பங்களை தானம் பண்ணுறதன் மூலமாக அவங்கள ஒரு வினாடியில் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு எடுத்துகிட்டு போயிட முடியும். சுப விருப்பங்கள்ன்ற சுவிட்சை போட்டால் போதும், உடனே எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்கள திருப்திப்படுத்த முடியும், அனைத்து சக்திகளாலும் நிரப்ப முடியும். அதுக்கு நீங்கள் சக்திகள் நிரம்பிய நிலையில் நிலைச்சிருக்கணும். ஸோ அதை தான் பாபா சொல்கிறார், உங்கள் தொடர்பில் வர யாருமே வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ யாருமே வெறுங்கையோடு போயிடக்கூடாது, உங்கள் தொடர்பில் வர எல்லாருக்கும். அப்போ எப்போவுமே சுப விருப்பங்கள் சுப எண்ணங்கள் வைக்கிறது, உங்கள் தொடர்பில் வர எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சக்தியை நீங்கள் கொடுத்து தான் அனுப்பணும். ஸோ அதை லட்சியமாக வைங்க. ஸோ அப்போ தான் சக்திசாலியான நிலையில் எப்போவுமே நிரம்பி இருப்போம், மற்றவர்களுக்கும் சக்தியினால் நிரப்ப முடியும், அவங்க பாவனைக்கேற்ப அவங்கள திருப்திப்படுத்த முடியும். ஸ்லோகன், பாபா கொடுக்குற ஈஸ்வரிய மரியாதையை ஸ்ரீமத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க கண்டினியூஸாக அப்படின்னா தானாகவே புருஷோத்தம், மரியாதை புருஷோத்தம் ஆகிடுவீங்க. அதாவது ஈஸ்வரிய மரியாதைகளை ஃபாலோ பண்ணுற மரியாதைக்குரிய புருஷோத்தமராக மாறிடுவீங்க. சத்யுக ஸ்ரீநாராயணனா ஆகிடுவீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.